குறிஞ்சிப்பாடி அடுத்த நடு வீரப்பட்டு பகுதியில் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மனு நிதி நாள் முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த நடு வீரப்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மனு நிதி நாள் முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கி தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் அவர்கள் பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக அரசு சார்பில் வேளாண்மைத்துறை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மானியத்தில் டிராக்டர் மற்றும் சமூக நலத்துறையின் மூலம் இலவச தையல் மிஷின், சலவை பெட்டி போன்றவை வழங்கப்பட்டது. மேலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தமிழக அரசின் ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய கிஃப்ட் வழங்கப்பட்டது. பின்னர் வருவாய்த்துறையின் மூலம் பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகையில், தமிழக அரசு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் கடலூர் மாவட்டத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதந்தோறும் மனு நிதி நாள் முகாம் மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. இம்முகாமில் பொதுமக்கள் தங்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து மனு மூலம் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த அந்த மனுவின் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் மகளிர் என்று பல திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது எனவும், மகளிர்கள் அனைவரும் இதனை பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பயணம் விஜயசாஸ்திரி அவர்கள் ஊட்டச்சத்து தொகுப்பு பெற்ற கலந்துரையாளர். இந்தியாவுக்கு 26%, அது தமிழ்நாட்டில் தான் 26% பெண்கள் ஆகிய அதிகாரம் மிக்க பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். மீன்கள பணம் போல இப்போ டிஏபி சொல்லியிருந்தா பேசிட்டுருக்கோம். இப்போ டிஏபி இப்போ செலெக்ஷன் ஆனதில் 18 பேரில் 16 பேர் பெண்கள் இங்கே செலெக்ஷன் ஆகியிருக்கிறார்கள். ஆக பெண்கள் கலைஞரவர்கள் அப்போது உருவாக்கிய விதை இப்போது வளர்ந்து இப்போது இப்போ பெண்களுக்கு முதல்வர்கள் இப்போ திட்டத்தை அறிவித்து அதை பெண்கள் ஊக்குவிக்க வகையில் மாதம் 1000 ரூபாய் அதிகம் கொடுக்கிறார்கள். ஆக பெண்கள் உரிமைக்காக ஒரு காலத்தில் போராடிய அதிகாரம் உள்ள பதவியிலே அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை